அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 6152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் செகண்ட் யூனிட் இப்போ பார்த்துட்ருக்கோம். செகண்ட் யூனிட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் பிளெயின் சர்ஃபேசஸ், இதில் மாடியூல் 2.02. இந்த 2.02 மார்க் த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆன் எ காமன் ரெஃபரன்ஸ் லைன். இப்போ ஒரு காமன் ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய்னு வரைஞ்சிருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் லைனை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸுக்குடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வரையணும். இந்த பாயிண்ட்ஸுடைய ப்ரொஜெக்ஷன்லாம் 4 குவாட்ரண்ட்லேயும் இருக்குது. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், தேர்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டு அல்ல ஆப்ஜெக்டை நம்ம இது போட்டோம்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம போட்டோம்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதனால் குவாட்ரண்ட்னு சொன்னாலும் சரி, ஆங்கிள்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை 8 இது கொடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய எல்லா குவாட்ரண்ட்லேயும் வர்றாப்புல தான் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லையா செகண்ட் குவாட்ரண்ட்லையாங்கிறத பார்ப்போம். அதனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி வருங்கிறத பார்ப்போம். பிறகு இந்த இதில் போடுவோம். ஆனால் A3 ஷீட்டில் போடும்போது நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக ஒன்று ஒன்றா இப்போ ஏன்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த இதை வர வாசிக்க வேண்டியது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஸ்ட்ரைட்டாகவே இதிலையே போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டுங்கிறதுக்காக நான் அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். பாயிண்ட் ஏ 25 mm எபோவ் ஹெச்பி, இது ஹெச்பி பிளைன், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே இருக்குது, இதுவும் ஹெச்பி தான். இது விபி, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே இருக்குது, இதுவும் விபி தான். அதனால் இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு எபோவ் த ஹெச்பி இருக்குது, இந்த ஹெச்பிக்கு மேலே இருக்குது. இந்த மேலே இருக்கிறதுனால ஒன்று இந்த விபிக்கு முன்னால் இருக்கலாம் அல்லது இந்த விபிக்கு பின்னால் இருக்கலாம். இது என்ன கொடுத்துருக்குறாங்க, பாயிண்ட் ஏ 25 mm எபோவ் ஹெச்பி அண்ட் 35 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன்ஃப்ரண்ட்னா விபி பிளேனுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இது இருக்குது, ஹெச்பிக்கு மேலே இருக்குது, விபிக்கு முன்னால் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இது பாயிண்ட் ஏ. எபோவ் 25, இது வந்து 25 mm இருக்குது எபோவ், இது வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் 35 இருக்குது. குழப்பம் இல்லை, இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட்டு பிங்கிறது 25 எபோவ் ஹெச்பி, இந்த ஹெச்பிக்கு மேலே தான் இருக்குது. அண்ட் 40 mm பிஹைண்ட் விபி, பிஹைண்டுன்னு என்ன பின்னால், இந்த பிஹைண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பின்னால் இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாங்க, இந்த நெக்ஸ்ட் பிஹைண்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இது பிஹைண்டுன்னா பின்னாடி, இந்த விபிக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இது வந்து எந்த இது குவாட்ரண்ட்டில் இருக்குது, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எபவ் 25, இந்த இதிலிருந்து எபவ் 25 இருக்குது, இது வந்து 25 இருக்குது. பிஹைண்ட் 40 mm, இந்த இதிலிருந்து 40 mm இருக்குது. ஆனால் இதனுடைய ப்ரொஜெக்ஷன்லாம் எங்கே வரும், இதே விபியில் தான் வரும், இதே ஹெச்பியில் தான் வரும், வேறு பக்கம் போகாது. நம்ம இந்த 90 degree ரொட்டேட் பண்ணுறாப்புல இந்த ஹெச்பியவும் கிளாக் வைஸில் 90 degree ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் போய் இந்த விபி சர்ஃபேஸுள்ளே போய் ஒட்டிக்கிடும். அப்போ இதில் இருக்கிற ப்ரொஜெக்ஷனும் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேலேயே வந்துடும். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது இது வந்து சி 30 mm பிலோ ஹெச்பி. இதுவரையிலும் எபோவ் பார்த்தோம், இப்போ பிலோ, இந்த ஹெச்பிக்கு பிலோவாக இருக்குது, இதில் இருக்கலாம் அல்ல தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம். அண்ட் 45 mm பிஹைண்ட் விபி, இதில் எது இன்ஃப்ரண்ட், இது இன்ஃப்ரண்ட், இது பிஹைண்டு, 30 mm பிலோ ஹெச்பியாக இருக்குது. அண்ட் 45 mm இங்கே விபியிலிருந்து 45 mm இருக்குது. இப்போ ஃபோர்த் இது வந்து 30 mm பிலோ ஹெச்பி, இந்த ஹெச்பிக்கு கீழே தான் இருக்குது. அண்ட் 40 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இப்போ
இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குது. பிலோ ஹெச்பி 30 mm, இது வந்து டி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி வந்து இது 40 mm. அப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த இதில் ப்ரொஜெக்ஷன் போடுறது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி பார்க்க போகிறோம், இப்படி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் மேலே பார்க்க போகிறோம், இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை வந்து இந்த சைட்லேருந்து தான் பார்க்க போகிறோம், இங்கிட்டிருந்து பார்க்கல. இப்போ மீதி இருக்க 4 இது பார்ப்போம். இ பாயிண்ட் வந்து இட் இஸ் இ 25 mm எபோவ் ஹெச்பி. ஹெச்பி ஒன்ல இருந்து மேலே இருக்குது. எவ்வளவு மேலே இருக்குது? 25 mm மேலே இருக்குது. அண்ட் ஆன் விபி, ஆன் என்னப்பா? இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே ஆன், இந்த சாக் பீஸ் இஸ் ஆன் மை ஹேண்ட், ஆன் மை பாம்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே. அப்போ இப்போ ஹெச்பியிலிருந்து 25 mm இருக்குது உயரத்தில், ஆனால் இந்த பிளேன்லேயே இருக்குது. இதுக்கு என்னது? இது வந்து இ. தென் எஃப் வந்து 35 mm பிலோ ஹெச்பி ஆன் விபி. இது பிலோ ஹெச்பின்னா இங்கே இருக்குது, ஆன் விபின்னா இருந்ததுலேயே இருக்குது. இது வந்து எஃப் பாயிண்ட்டு. இது 35 mm பிலோ ஹெச்பி, 35 mm பிலோ ஹெச்பி. அண்ட் இட் இஸ் ஆன், இந்த இதுலேயே விபி பிளைன்லேயே இருக்குது. ஓகே, இது ஜி வந்து 25 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இந்த விபியிலிருந்து முன்னால் இருக்குது, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. அண்ட் ஆன் ஹெச்பி, இந்த படுக்க வசத்தில் இருக்கிற இந்த ஹெச்பி மேலேயே இருக்குது, அந்த பாயிண்ட் இதுக்கு மேலேயே இருக்குது. அப்போ இங்கே இருக்குது, இது 25 mm. இந்த விபியிலிருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு? 25 mm. ஆனால் இது இருக்கிறது வந்து இந்த இதுலேயே இருக்குது, இது வந்து ஜி. அடுத்து ஹெச் வந்து 20 mm பிஹைண்ட் விபி, இந்த விபிக்கு பின்னால் இருக்குது. அண்ட் ஆன் ஹெச்பி, பின்னால் இருக்குது ஆனால் இதுக்கு மேலேயே இருக்குது. இப்போ இது எவ்வளோ தூரம் பின்னால் இருக்குது? 20 mm, 20 mm பிஹைண்ட் த விபி ஆன் ஹெச்பி. இது ஹெச். இந்த 4 பாயிண்ட்டும் ஆன் விபியில் 2 கொடுத்துருக்குறாங்க, ஆன் ஹெச்பியில் 2 கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஹெச்பினா அந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேன்லேயே இருக்குது. அதே மாதிரி ஆன் விபின்னா இந்த இதுலேயே இருக்குது. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே தான் அந்த புள்ளி இருக்கும். அதே மாதிரி இப்போ விபியில் அந்த பாயிண்ட் இருக்குதுன்னு வை, விபியில் இந்த பாயிண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது விபியில் நம்ம வரைஞ்சிடலாம், அதாவது ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிடலாம். ஆனால் பிளான்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? இந்த புள்ளி வந்து எதில் விழும்? இந்த ரெஃபரன்ஸ் லைனில் தான் விழும். ஆன் இருக்கிறது பூராமே என்னவாக இருக்கும்? ரெஃபரன்ஸ் லைனில் தான் விழும். இப்போ ஹெச்பியில் ஆன் ஹெச்பி இந்த இதில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, இது வந்து மேலே இருந்து பார்க்கும்போது விபியிலேருந்து டிஸ்டன்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லன்னு தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது என்ன தெரியும்? இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே தான் அந்த பாயிண்ட் போய் விழும் இமேஜ். சரியா? சரி, இப்போ ஒன்றொன்றா போடுவோம். பாயிண்ட் ஏ வந்து எபோவ் ஹெச்பி, எபோவ் ஹெச்பி. இந்த எபோவ் ஹெச்பிங்கிறது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய உயரம். அந்த உயரத்தில் அப்போ இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து எங்கே போடணும்? நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடியது எங்கே போய் விழும்? இந்த இதில் போய் விழும். எவ்வளோ உயரத்தில் விழும்? 25 mm விழும். அப்போ இது ஏ டேஷ்னு வச்சுக்கிடுவோம். மேலேருந்து இங்கே பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்தில் இந்த ஏ இருக்கும்? இது வந்து 35 mm இருக்கும், இது 25 mm இருக்கும். அப்போ இந்த இடத்துல போடுவோம். மேலே ஃப்ரண்ட் இது வந்து எவ்வளோ போடணும்? 25 போடணும். இது ஏ டேஷ். அதே இதுலேயே அந்த லைன்லேயே அப்படி கீழே போடணும். இது 35, இது ஏ. அப்போ இந்த இது நம்ம மார்க் பண்ணோம்னா எவ்வளோ வருது? இது வந்து ஹெச்பியில் எவ்வளோ ஹைட் இருக்குது? ஹெச்பியில் வந்து இது 25 இருக்குது, இது போட்டாச்சு.
இது வந்து பிளானில் பிளானில் மேலேருந்து பார்க்கும்போது இந்த இது இது எப்படி இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துச்சு, இந்த பிளானை வந்து ஹெச்பி பிளானை நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இங்கே இருக்கிறது வந்து எங்கே இப்படி கீழே வந்துருச்சு. சரி, இந்த இது எவ்வளவு இருக்குது? இது வந்து இந்த 35 mm இருக்குது. இப்போ பி பாயிண்ட் எங்கே இருக்குது? பி பாயிண்ட் வந்து இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுல இங்கே வந்து அதனுடைய இமேஜ் விழுகுது. இதில் விழுகிற இமேஜ் வந்து பிளான் வியூ, இதில் விழுகிற இமேஜ் வந்து தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ. ஆனால் நம்ம ஷீட்டில் போடுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், இது 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ பி டேஷ் எங்கே இருக்குது? இது வந்து 25 இருக்குது. இது வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு விழுகக்கூடிய ஃப்ரண்ட்டு வியூ. மேலேருந்து பார்த்தோம்னா அது வந்து என்னது, பிளான் வியூ. பிளான் வியூ எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழும்? இந்த ஹெச்பி இந்த இதிலேருந்து விபியிலேருந்து 40 mm இங்கே வந்து விழும், நேர் கீழே. ஆனால் இந்த ஹெச்பி பிளேனை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிடுவோம், இந்த விபி பிளேனோடு சேர்ந்து ரெண்டும் ஒன்றா ஆயிரும். விபி பிளேனோடு சேர்ந்து இப்படி ஒன்றுக்கு ஒன்றா ஆயிரும். அப்போ இது வந்து இந்த லைனுக்கு மேலேயே தான் வரும். இந்த லைனுக்கு மேலேயே எவ்வளவு வரும்? 40 mm வரும். இது பி, இது வந்து 40 mm இருக்குது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து விபியிலிருந்து 40 mm தள்ளி இருக்குது. விபி பிளேன்லேருந்து இப்போ பாரு இப்படி இருக்குது பிளேனு. இதில் விபி பிளேன்லேருந்து 40 mm தள்ளி இருக்குது. இங்கே மேலேருந்து பார்த்தோம்னா இதில் போய் பிளான் வியூ விழுகுது. ஆனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் அதே மாதிரி இந்த இதில் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஹைட்டில் ஹெச்பியிலேருந்து 25 mm இருக்குது. இப்படி 25 mm இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இதில் போய் இமேஜ் விழுகுது. அப்போ இங்கே ஒரு இமேஜ் நமக்கு இருக்குது, அது வந்து என்னது, ஃப்ரண்ட் வியூவாக இருக்குது. இதில் ஒரு இமேஜ் விழுந்துருச்சு, அது வந்து இதிலிருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, 40 போய் விழுந்துருச்சு. ஆனால் நம்ம இந்த இதை வந்து கிளாக் வைஸாக இப்படி 90 டிகிரி திருப்ப போகிறோம். எப்படி திருப்ப போகிறோம்? 90 டிகிரிஸ் இப்படி திருப்ப போகிறோம். இப்படி திருப்பினதும் அது என்ன ஆயிடுது, இந்த ரெண்டு பிளேனும் ஒன்றா ஒட்டிடுது. அப்போ அந்த ஒரே லைனுக்கு மேலே தான் அது ரெண்டுமே வருது. அப்போ அந்த இது ரெண்டுமே எதில் வருது, ஒரே லைனில் தான் வருது. சரியா, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று தான் இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியானது, மீது எதுவுமே இல்லை. பிறகு சி பாயிண்ட், இட் இஸ் பிலோ ஹெச்பி. ஹெச்பிக்கு கீழே இருக்குது, அண்ட் 45 mm பிஹைண்ட் விபி. 45 mm பிஹைண்ட் விபி. நம்ம எப்பயும் ஃப்ரண்ட் வியூ தான் முதல்ல போடணும். ஃப்ரண்ட் வியூ போடுறது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இது வந்து 30 mm ஹைட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்குது ஃப்ரண்ட் வியூ, இங்கே இருக்குது இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்குது. இது எவ்வளவு? 30 mm. இது வந்து ஷி டேஷ். இப்போ இதனுடைய பிளான் வியூ வந்து நம்ம மேலேருந்து பார்ப்போம். அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 45 இருக்குது. 45 இங்கே இமேஜ் விழுந்த பிறகு இதை ரொட்டேட் பண்ணிடுறோம். அப்போ அந்த இது இந்த பிளேன் வந்து இதுக்கு மேலே போய் உட்காந்துருது. அப்போ இந்த இடத்துலையே இருக்குது. இந்த லைனுக்கு மேலேயே எவ்வளோ வரையணும், நம்ம வந்து 45 வரையணும். இது ஷி, இதுதான் பிளான் வியூ. இது வந்து 45 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வந்து இது ரெண்டும் உல்டாவாக இருக்குது. இதில் இது வந்து ஃப்ரண்ட் வியூவாக இருக்குது, இங்கே இது ஃப்ரண்ட் வியூவாக இருக்குது. இது பிளான் வியூ டாப் வியூவாக இருக்குது, இங்கே டாப் வியூ இதாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கும் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் அதே லைனுக்கு மேலேயே வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அது கீழே வரும். இப்போ இதை பார்ப்போம். இப்போ டி பாயிண்ட் வந்து பிலோ ஹெச்பி, 30 mm பிலோ ஹெச்பி. ஹெச்பியிலேருந்து 30 mm கீழே இருக்குது. அது வந்து எதில் வரும், ஃப்ரண்ட் வியூவில் தான் நமக்கு தெரியும். ஃப்ரண்ட் வியூவில் எங்கே போய் விழும், இந்த இதில் போய் விழும். அப்போ ரெஃபரன்ஸ் லைனில் இதிலிருந்து 30 mm கீழே நமக்கு போய் விழும். இது 30 mm. இது வந்து
ஃப்ரண்ட் வியூ டி டேஷ். சரி, இப்போ பிளான் வியூ பார்க்குறோம். அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 40 இருக்குது. அது எங்கே போய் இமேஜ் விழும்? இந்த இதில் போய் இமேஜ் விழும். இங்கேருந்து பார்க்கும்போது எங்கே விழும்? இங்கே இமேஜ் இருக்கும். ஆனால் இந்த இதை வந்து எவ்வளோ ரொட்டேட் பண்ணிடுறோம்? இங்கே 90 டிகிரி கீழே ரொட்டேட் பண்ணிடுறோம். அப்போ இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போ இங்கே 30 இருக்குது, இதே லைன்லேயே கீழே இன்னும் ஒரு 10 mm எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிதான். இந்த இடத்துல தான் டி இருக்குது. இந்த டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? இது 40 mm. இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட்லாம். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலேயே வந்துடும் ரெண்டும். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்னால் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழேயே வந்துடும் ரெண்டும். அதை மட்டும் நல்லா நினைவு வச்சுக்கிடணும். ஓகே, இ பாயிண்ட் இட் இஸ் 25 mm எபோவ் ஹெச்பி. 25 mm எபோவ் ஹெச்பியாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆன் விபி. விபியிலேயே இருக்குது. அப்போ இந்த விபியிலேயே இருந்தால் நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது என்ன செய்யும்? விபியிலேயே இருக்கும். அப்போ அதை விபியிலேயே மேலே போட்டுடலாம். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே 25 mm இதை போட்டுடலாம். இ டேஷ். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் புள்ளி எதில் போய் விழும்? இந்த ரெஃபரன்ஸ் லைனில் தான் விழும். அப்போ இங்கே தான் இருக்குது அதனுடைய இது. இதில் தான் இ இருக்குது. அதுதான் ஆன். இந்த பிளேன் மேலேயே இருந்துச்சுன்னா மேலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது? இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே போய் விழுந்திருக்கு. ஓகே, அடுத்து இதையும் முடிச்சிட்டோம். எஃப் 35 mm பிலோ. 35 mm பிலோ ஹெச்பி அண்ட் ஆன் விபி இங்கே இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது என்ன தெரியும்? ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் நமக்கு இது தெரியும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் தெரியும்? இட் இஸ் 35 mm. இங்கேருந்து இது 35 mm கீழே தான் தெரியும். இது வந்து எஃப் டேஷ். இப்போ இதில் வந்து ஆன் விபியிலேயே இருக்குது. இந்த பாயிண்ட்லேயே இருக்குது. அப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே தான் இந்த பாயிண்ட் எஃப் தெரியும். அப்போ இந்த பாயிண்ட் எஃப் வந்து எங்கே இருக்குது? இந்த ரெஃபரன்ஸ் லைனில் தான் இருக்குது. பிறகு ஜி. ஜி வந்து 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி எவ்வளவு? 25 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி இங்கே இருக்குது. இந்த விபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 25 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. இட் இஸ் ஆன் ஹெச்பி. ஹெச்பியிலேயே இருக்குது. அப்போ மேலேருந்து நம்ம முதல்ல இது பார்ப்போம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது எங்கே விழும் இந்த புள்ளியுடைய இது இமேஜ்? இந்த லைன்லேயே தான் விழும். அப்போ ஜி டேஷ் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் இந்த லைன்லேயே தான் இருக்குது. இப்போ மேலேருந்து நம்ம பிளான் வியூ பார்க்கும்போது எங்கே இருக்குது? இந்த இதில் விழும். அதாவது ஹெச்பி பிளேனில் விழும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழும்? 25 mm. இதில் இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து 25 mm வரும். இந்த பிளேனை நம்ம 90 டிகிரி டேர்ன் பண்ணிடுவோம். அதனால் இங்கே கீழே தான் வரும். அப்போ இங்கே தான் இருக்குது ஜி. இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 25 mm இருக்குது. சரியா? பிறகு ஹெச். இது பிஹைண்டு 20 mm பிஹைண்டில் இருக்குது. ஆனாலும் ஹெச்பியிலேயே இருக்குது. இது என்ன? இது நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது எங்கே இருக்கும் இந்த இது? இதுவும் ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேயே தான் இருக்கும். அப்போ ஹெச் டேஷ் இங்கேயே போட்டுடலாம். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது பிளான் வியூ. பிளான் வியூ எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும்? 20 mm இருக்கும். அந்த பிளான் வியூ எதில் விழும்? இந்த ஹெச்பியிலேயே விழும். இந்த ஹெச்பியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ இது மேலே போயிடும். அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும்? 20 mm. இங்கே தான் ஹெச் இருக்குது. இது வந்து 20 mm. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். சரியா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்டை என்ன சொல்லுவோம்? இட் இஸ் எபோவ் ஹெச்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு சொல்லுவோம். மேலேருந்து பார்க்கும்போது இந்த புள்ளியுடைய இது இமேஜ் இங்கே விழும். அதே மாதிரி சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே விழும். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இதை 90 டிகிரி டேர்ன் பண்ண போகிறோம் கிளாக் வைஸ். அப்போ இங்கே வந்துடும். ஒன்று கீழே, ஒன்று இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள்
ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி 90 degrees மடித்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன் அப்படியே உங்களுக்கு கூடிடும். ரெண்டாவது தடவை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதில் முதல் தடவை எப்படியும் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் தெரியும். நான் இதே ப்ராப்ளத்தை இதே சேம் ப்ராப்ளத்தை அப்படி ஏத்திரி ஷீட்டில் போட்டு காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் மூலமாக நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியூலில் விடுதல் இல்லாமல் எதையும் விடாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். உங்களுக்கு இதே மாதிரி நான் தமிழ்லையே சொல்லித்தர்றதுனால நீங்கள் வீட்டில் ரிப்பீட்டடாக எவ்வளோ நேரம்னாலும் அந்த வீடியோவை பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தமிழ்லேயே சொல்லித்தர்றதுனால யாரும் வேறு யாரும் உதவி இல்லாமல் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எல்லா மாடியூல்லையும் படிச்சுட்டு போகிறதுனால பார்த்துட்டு போகிறதுனால உங்களால் ஈஸியாக எல்லா ட்ராயிங்கும் போட முடியும். ஃபஸ்ட் டைம் இட் செல்ஃப் யூ கேன் ட்ரா த பெஸ்ட் ட்ராயிங். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.